ஆன்லைனில் மட்டும்தான் அவைலபிள்னு சொல்லுவாங்க, ஆஃப்லைன்லேயே கிடையாதுன்னு சொன்ன சில ஷோரூம்ஸ் இருக்காங்க. ஆனால் எங்களுக்கு வந்து ஆஃப்லைன் தான் மொபைலே வேணும்னு சொல்லி தேடி கண்டுபிடிச்சி வாங்கின மொபைல் தான் இருக்கு. ஹலோ மோட்டோ, ஹலோ கைஸ், திஸ் இஸ் ஜெய். இன்னைக்கு வீடியோவில் நம்ம வந்து ஒரு மொபைல் பற்றினா ரிவ்யூ கொடுக்க போகிறேன். ஆக்சுவலாக வந்து நம்ம சேனலில் இது வரைக்கும் மொபைல் ரிவ்யூ எதுவும் கொடுத்துருக்க கிடையாது. ஃபஸ்ட் டைம் ஒரு மொபைல் பற்றினா ரிவ்யூ பண்ண போகிறோம். ஸோ இது வந்து மார்க்கெட்டில் வந்து டிமாண்டாக இருக்கிற மொபைல் தான். அதுவும் இல்லாமல் இந்த மொபைல் ரீசெண்டாக லான்ச் ஆயிடுச்சு. ஸோ மோட்டோலா H50 Pro. அண்ட் வந்து இந்த மொபைல் பற்றி நான் சொல்லணும்னு வச்சுங்க, ஆன்லைனில் மட்டும்தான் அவைலபிள்னு சொல்லுவாங்க, ஆஃப்லைன்லேயே கிடையாதுன்னு சொன்ன சில ஷோரூம்ஸ் இருக்காங்க. ஆனால் எங்களுக்கு வந்து ஆஃப்லைன் தான் மொபைலே வேணும்னு சொல்லி தேடி கண்டுபிடிச்சி வாங்கின மொபைல் தான் இருக்குது. அண்ட் மொபைலோட ஸ்பெஷல் என்னென்னு பார்த்தீங்கன்னா கேமரானா, வீடியோவில் வந்து 4K பிரிண்ட், 30 FPS-ல் சார் வீடியோ எடுத்துகிட்ருக்காரு, அதே மொபைல் தான் எடுத்துகிட்ருக்காரு. ஸோ அந்த வீடியோனா இப்போ பார்த்துருக்கீங்க. இன்னும் கொஞ்சம் டீட்டெயில் தெரிஞ்சிங்கன்னா பிஜே மீடியா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண பார்க்கணும், சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ள போ. கைஸ், புதுசாக ஒரு ஃபோன் வாங்கினா நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, ஒரு சில சேனல்ஸில் வந்து அவங்க அந்த ரூமில் உட்காந்து அன்பாக்ஸ் பண்ணி சும்மா சூப்பராக பேசுவாங்க. ஸோ அந்த மொபைலை எடுத்து காட்டுவாங்க. நம்ம ஏன் வந்து இந்த மாதிரி பிளேஸுக்கு வந்தோன்னா, ஸோ மொபைல் வாங்கினா கண்டிப்பாக கேமரா டெஸ்ட் பண்ணும். ஸோ கேமரா குவாலிட்டி எப்படின்னு தெரிஞ்சுக்கணும். அதனால் வந்து 4K 30 FPS-ல் இந்த வீடியோ எடுக்கிறதுனால என்னையும் ஃபோக்கஸ் ஆகும். ஸோ பின்னாடி இருக்க அனிமல்ஸும் தெரியும், அது இல்லாமல் நம்ம வயலில் எடுக்கிறோம். ஸோ பச்சை பசையில் இருக்கிற க்ரீன் கலர்ஸும் வந்து கேமராவில் ஃபோக்கஸ் ஆகுது. ஸோ கேமரா குவாலிட்டி எப்படி இருக்குன்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம்னு சொல்லிட்டு இந்த இடத்துக்கு வந்துக்கிறேன். ஓகே, நம்ம மொபைல் உள்ள போகலாம். அண்டு இப்போ H50 Pro இருக்குதுங்களா. ஸோ ஒரு பாக்ஸில் வந்து இன்ட்ரெஸ்டிங்காக ஒன்று கொடுத்துருக்காங்க, பிளாஸ்டிக் ஃப்ரீ பேக்கேஜிங் நம்ம இந்த பாக்ஸு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஹலோ மோட்டோ, இது நம்ம தான் படித்து தெரிஞ்சுக்கணும். மொபைலில் பார்த்தீங்கன்னா ஆன் பண்ணிங்கன்னா ஹலோ மோட்டோன்னு அந்த பாக்ஸ் வராது, அது ரிமூவ் பண்ணிட்டுருக்காங்க. நான் அதை ஆன் பண்ணி காமிக்கிறேன், அப்படியே தெரியும் உங்களுக்கு. தென் பார்த்தீங்கன்னா ரேமு, இன்டர்னல் ஸ்டோரேஜு. ஸோ நம்மக்கிட்ட இருக்குது பார்த்தீங்கன்னா 8GB 256GB இன்டர்னல் ஸ்டோரேஜ். இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா 12GB RAM 256GB இன்டர்னல் ஸ்டோரேஜ். ஸோ ரெண்டுத்துக்கும் வந்து ப்ரைஸ் வேரியன்ஸ் வரும். வேறு கலர் வேரியன்ஸ் வந்து ப்ளூ, பிங்க் கலரு, அண்ட் வந்து லக்ஸ் லாவெண்டர் கலர். ஸோ நம்மக்கிட்ட லக்ஸ் லாவெண்டர் கலரு. வேறு IP68 வாட்டர் ரெசிஸ்டன்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ மொபைலில் ஏன்னா நியூ மாடல் இருந்தால் மற்ற சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுற போய் நம்மளுக்கும் கொஞ்சம் மொபைல்ஸ் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள், ரிவ்யூ கொடுக்கலாம். இப்போ பாக்ஸ்க்குள்ளே என்னென்ன இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க. கைஸ், இப்போ நம்ம அன்பாக்ஸ் பண்ண போகிறோம். ஸோ பாக்ஸ்க்குள்ளே என்ன இருக்குன்னு பார்க்கலாம். ஏற்கனவே அன்பாக்ஸ் பண்ணியாச்சு, நம்ம ஃபாஸ்ட்டாக பண்ணி தான் அந்த வீடியோவை இந்த கேம் ஃபோனில் எடுத்தோம். அண்ட் என்னென்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து பேக் கேஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ பேக் கேஸ் வந்து லக்ஸ் லாவெண்டர் சொன்னால அந்த கலருக்கு லாவெண்டர் கொடுத்துருக்காங்க. ரெண்டாவது வந்து டெம்பர் கிளாஸு. ஸோ இந்த மொபைலில் வந்து டெம்பர் கிளாஸில் இன்பில்டாக கொடுத்துருந்தாங்க. ஆனால் டெம்பர் கிளாஸ் பற்றி சொல்லணுன்னா ஷோரூம் சைடில் என்ன சொல்கிறாங்கன்னா, டெம்பர் கிளாஸு கரெக்டாக வந்து ஃபிட் ஆகலை. இன்கேஸ் என்ன சொல்கிறாங்கன்னா ஸ்க்ரீன்ல கொடுத்துருக்காங்க, அது பேஸ் பண்ணும்போது சரியாக வந்து வரலான்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த வீடியோவை நான் அட்டாச் பண்ணியிருக்கேன் இந்த வீடியோவிலே, நீங்கள் பாருங்கள் டெம்பர் கிளாஸ் வீடியோ எப்படி இருக்குன்னு. அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து மொபைலு. ஸோ இதாங்க மொபைல் எப்படி இருக்க பாருங்கள், லக்ஸ் லாவெண்டர் கலரு, சூப்பராக இருக்குங்களா. ரியர் கேமரா வந்து மூணு கொடுத்துருக்காங்க. ஸோ டார்ச் இது, ஸோ ஃப்ரண்ட்டு. ஸோ டெம்பர் கிளாஸு அவங்க இந்த மொபைல் வந்து அந்த கேஸில் கொடுத்த டெம்பர் கிளாஸ்னால் இது எப்படியோ கஷ்டப்பட்டு ஓட்டினா இருப்பார் பேர். ஏன்னா அவனுக்கு கொடுத்த டெம்பர் கிளாஸு சரியாக ஒட்ட வரல, ஆனால் வந்து ஸ்ட்ரகிள் பண்ணி தான் ஓட்டினாங்க. ஸோ மொபைல் அப்புறம் ஆன் பண்ணி பார்ப்போம். அண்ட் வேறு என்னென்ன பார்க்கலாம், பாக்ஸ்க்குள்ளே சார்ஜர் கொடுத்துருக்காங்க. சார்ஜர் வந்து 68 வாட்ஸ் சார்ஜரு, 68 வாட்ஸ் சார்ஜர் ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒயர் கேபிள் கொடுத்துருக்காங்க. பாக்ஸில் இன்பில்ட்டாக ஹெட்செட் வரலைங்க, ஹெட்செட் வந்து நம்ம தான் வாங்கிக்கணும். அண்ட் இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, எனக்கு இருக்கிற கன்ஃபியூஷனும் மற்றவங்களுக்கும் இருக்கும். ஸோ இந்த மொபைலில் வந்து எஸ்டி கார்டு ஃபெசிலிட்டி ஃபியூச்சர்ஸ் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா அது கிடையாது. ஸோ இன்பில்ட்டாக 56 கொடுத்ததுனால எஸ்டி கார்டு போட முடியுது. ரெண்டு சிம் கார்டு வந்து ட்ரே, ஒரே ட்ரே தான், ரெண்டு சிம் கார்டு போட்டுக்கலாம். அண்டு சி டைப் சார்ஜிங்கு. ஃபோன் ஆன் பண்ணி பார்க்கலாம். நான் சொன்னேன் இல்லையா ஹலோ மோட்டோ வராதுங்க, நம்ம தான் படித்து தெரிஞ்சுக்கணும் ஹலோ மோட்டோன்னு. பூட்டிங் ஸ்பீட் பார்த்துங்க எவ்வளோ நேரம் எடுத்துக்குதுங்க. ஃபோன் ஆன் ஆயிடுச்சு.
கைஸ் இந்த ஃபோனில் ஃபோட்டோ ஒன்று எடுத்தேங்க. ஸோ இந்த மோட்டோ H50 ப்ரோவில் எடுத்த ஃபோட்டோ பாருங்கள். காலையில் இந்த ஃபோட்டோ எடுக்கும்போது பக்கம் டீட்டெயிலிங்காக இருக்குது. எப்படி வந்து கேப்சர் ஆகுது பாருங்கள், எப்படி கேப்சர் ஆகுது பாருங்கள். இது மற்ற ஃபோனில் இப்படி இருக்குமான்னு தெரியல, பட்டு இந்த ஃபோனில் வந்து டீட்டெயிலாக இருக்குது, சூப்பராக. மொபைலில் கேம் ஆன ஹீட் ஆகுமா ப்ரோ அப்படின்னு ஒரு கொஷின்னு கண்டிப்பாக வந்து மைண்டில் ஓடிட்டுருக்கோம். ஸோ அதனால் வந்து நான் ஒரு கேம் இன்ஸ்டால் பண்ணி ப்ளே பண்ணி பார்த்தேன். கேம் ப்ளே பண்ணும்போது எந்த ஒரு ஹேங்கிங்கும் அவ்வளோ நான் ஃபீல் பண்ணல, பட்டு ஹீட்டிங் நான் வந்து ரொம்ப ஃபீல் பண்ணேன். ஸோ மொபைல் ஹீட் ஆகிற மாதிரி ஃபீல் பண்ணேன். இன்கேஸ் நீங்கள் இந்த மொபைல் வாங்கி நீங்கள் கேம்ஸ் ப்ளே பண்ணியிருந்தீங்கன்னா நீங்கள் உங்களோட ஃபீட்பேக் எப்படி இருந்துச்சு, ஸோ கேம்ஸ் ஆடும் போது அது கமெண்ட் செக்ஷன் ஷேர் பண்ணுங்கள், அது நான் தெரிஞ்சுக்கிறேன் அப்படின்னு. மோட்டோ H50 ப்ரோவில் டியூவல் ஸ்பீக்கர் கொடுத்துருக்காங்க, சவுண்டு எல்லாம் சும்மா மஜாவாக இருக்குது. நீங்களே கேளுங்க எப்படி இருக்குன்னு பாருங்கள். நாலு பிரிப்பாங்க, மேலே ஒரு ஸ்டிக்கர் இருக்கும், மூணு லேயர் மொத்தம் இங்கே வரலாம் கிடையாது. என்னோட ப்ராடக்ட் சரியில்லை, வேறு ஏதாவது கொஞ்சம் பிராண்ட் குவாலிட்டியாக செஞ்சுருக்கலாம். ரொம்ப மட்டமாக இருக்காமா சொன்ன வேறு ஒட்டி எடுத்தோம்னா இது சொன்னாடா இருக்கும். அது திக்காக நல்லா விட்டோம் என்ன விட்டு இருந்து விட்டு முடியாது.